வணக்கம் வியூவர்ஸ். இது நம்ம அறிந்ததும் அறியாததும். இன்னைக்கு நம்ம அறிவியல்ல நம்ம எல்லாருமே ஆச்சரியப்படுற அளவுக்கு விசித்திரமாக நடக்கிற மற்றும் நடக்கும் விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த பூமியை சுத்தி மேகங்கள் சுத்தி கொண்டுதான் இருக்குது. இந்த மேகங்கள் ஒன்றோட ஒன்று உரசும் போது மின்னல் உண்டாகுதுங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஒவ்வொரு நொடிக்கும் சராசரியா 100 மின்னல்கள் பூமிய தாக்கிட்டு இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியுமா? பூமியோட துணைக்கோள் நிலா. பூமியிலிருந்து நிலவு 384,400 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. ஆனா இந்த தூரம் ஒவ்வொரு ஆண்டும் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கு. சுமார் 85 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி பூமியிலிருந்து வெறும் 35 கிலோமீட்டர் தொலைவில் தான் நிலா பூமியை சுற்றி வந்திருக்க வேணுங்கிறது விஞ்ஞானிகள் கணிச்சிருக்காங்க. பூமிக்கு வெளிச்சத்தை தர்றது சூரியன், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சூரியன் பூமியை விட பல மடங்கு பெரியது. முழுவதுமா எரிஞ்சு கொண்டிருக்கிற சூரியனோட பக்கத்துல பூமி நெருங்கினா நம்ம எல்லாருமே சாம்பல் தான். அந்த அளவுக்கு உக்கிரமானது சூரியன். ஆனா சூரியனை விட சுமார் 60,000 மடங்கு பெரிய நட்சத்திரம் ஒன்னு இருக்கு. அதோட பெயர் ஆண்டாரஸ். விண்வெளி வீரர்கள் விண்ணில இருக்கும் போது அவங்களுக்கு ஏதேனும் சோகமான செய்தியை கேட்டோ அல்லது ஆனந்தத்திலோ கண்ணீர் விடவே முடியாது. ஏன்னா விண்வெளியில புவியீர்ப்பு சக்தி இல்லாததால கண்ணீர் பொங்கி வரும், கண்ணீர் வடியவே வடியாது. அண்டார்டிகா முழுவதும் பனி பிரதேசம். இங்கு உள்ள இடம் முழுவதும் பனிக்கட்டியால ஆனது, இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த கண்டத்துல ஒரு பாம்பு மற்றும் முதலை கூட கிடையாதான். என்ன வியூவர்ஸ், இந்த தகவல்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவை அப்பதான் நீங்க கரெக்ட் டைமுக்கு பார்க்க முடியும். நன்றி.